கோயில் ஆரம்பிச்சு 20 ஆண்டுகளுக்கு மேல ஆகுது, 21வது வருஷம். சாமி பேர் சிவசக்தி விநாயகர் ஆலயம். சிவசக்தி விநாயகர் ஆலயம் இது ஆரம்பிச்சு 21 ஆண்டு ஆகுது. எப்படி வந்தாரு விநாயகர்? பலரும் சேர்ந்து இந்த கோயிலை ஸ்தாபிதம் பண்ணது. சில முக்கிய பெரியவர்களுடைய துணை கொண்டு இந்த கோயில் ஆரம்பித்தோம். வேலு, சின்ன குட்டி, அப்புறம் கதிர்வேலு, அப்புறம் நரசிம்மன், இதே போல் பல பெரியவங்க சேர்ந்து இந்த கோயிலை ஸ்தாபிதம் பண்ணது. அப்போ ரொம்ப சிறப்பாக ஆரம்பித்தோம். இப்போ காலப்போக்கில் இதை மேற்பார்வை செய்யறதுக்கு யாருமே ஆள் இல்லை. மேற்பார்வை பண்ணுறதுக்கு யாருமே ஆள் எந்த உதவியும் கிடையாது, யாருடைய உதவியும் கிடையாது. நானும் குமாரும் ராயப்பன் ரெண்டு பேர் தான் இதை நிர்வாகம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். பல சங்கடங்களையும் சகிச்சுக்கிட்டு மாதத்தில் ஒரு நாள் சங்கட சதுர்த்தி செய்கிறோம். சில முக்கியமான நாட்களில் வருஷப்பிறப்பு, கிருத்திகை, இதை போல் சில முக்கியமான நாட்களில் விசேஷங்கள் செய்கிறோம். விநாயகர் சதுர்த்தி ரொம்ப சிறப்பாக வருஷத்துக்கு ஒரு முறை செய்யும். இதான் நாங்கள் இப்போ மேற்கொண்டிருக்க செயல். அப்போ வெப்ப சொல்ல விநாயகர் மட்டும் சின்னதாக வச்சுங்க, இதேதான் பண்ணது. இதேதான் 20 வருஷத்துக்கு தாண்டிடுச்சு. விநாயகர் நல்லா தான் இருக்கு. பல அழிவை சந்திச்சோம். சில ஆக்கிரமிப்பு அகற்றணுன்ற இதெல்லாம் செய்தாங்க. ஆனால் அந்த கோயில் ஸ்தாபிதம் பண்ண பிறகு அப்படியும் பல எதிர்ப்பு இருந்தது. இப்போ ஊர் கொஞ்சம் அப்படி எந்த பிரச்சனையும் இல்லாமல் அப்படியே சுமூகமாக இருக்கு. எந்த திசையை பார்த்துருக்கு? வடக்கு திசையை பார்த்துருக்கு. அதுதான் பிரச்சனை இருக்கா? வடக்கு அது ஒன்றுமே இல்லை. அவர் இருக்கிறது நல்லா தான் இருக்காரு. வடக்கு பார்த்து வடக்கு பார்த்து நீங்களே வச்சுதான்? ஆமாம், அது இந்திய அமைப்பை கொண்டு வடக்கு பார்த்து வச்சது. வடக்கு பார்த்து என்னென்ன சாமி இது இந்த கோயில் என்னென்ன சாமி? அதான் முருகன், குரு வெங்கடேச பெருமாள், துர்கையம்மன் நவரகம் எல்லாம் சாப்பிடு. அப்போ ஆரம்பிக்கும் போது பலருடைய உதவியும் கொண்டு கோயிலை ஆரம்பித்தோம், ஸ்தாபிதம் பண்ணோம். இப்போதைக்கு அதை நிர்வாகம் பண்ணுறதுக்கோ உதவுறதுக்கு யாருமே கிடையாது. அப்படியே ரொம்ப சங்கடத்தில் காலம் ஓடிக்கிட்டு இருக்கு. பக்தர்கள் சொல்கிறதுக்கு இல்லை. ஒரு 10 பேர் வருவாங்க, காலையில் ஒரு 10 பேர் வருவாங்க, சாயந்தரம் ஒரு 10 பேர் வருவாங்க. அப்படியே வெள்ளிக்கிழமையான கொஞ்சம் கூடுதலாக வருவாங்க. சங்கட சதுர்த்தி கொஞ்சம் ஜனங்க வருவாங்க மாதத்துக்கு ஒரு தடவை. நல்ல சக்தி, நிறைய சக்தி உண்டு அவருக்கு. நிறைய பேர் வர்றவங்களாம் அவர்கிட்ட நிறைய சக்தி இருக்கு, எல்லாமே நல்லா செய்கிறாரு, நல்ல சக்தி இருக்கு அப்படின்னு தான் எல்லாமே வர்றவங்களும் சொல்றாங்க. ஆனால் கூட உதவி செய்யறதுக்கு யாருங்க?
பதிவு செய்யறது யாரும் கிடையாது. ஆனால் சக்தி நிறைய இருக்குது, அவர் எல்லாம் செய்வார் அப்படின்னு மட்டும் சிறப்பாக சொல்கிறாங்க. தற்போது நிர்வாகத்தில் இருக்கிற குமார், இந்த கோயில் வந்து 21 வருஷமாக இருக்குது. ஃபர்ஸ்டில் வந்து பூசோல் எல்லாமே கட்டுவரை போட்டு அப்படியே நிப்பாட்டி சேர்ந்து, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இருக்கிறவங்க பெருங்கெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் பைசா போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணோம். ஒருத்தர் ஒரு ஒரு கான்ட்ராக்டுக்கார வந்து இப்போ வந்து செல்வ இந்த நவகிரக கோபுரம் வந்து 10/9/2024 வெள்ளிக்கிழமை வச்சது உபயம். செல்வம் செல்வம் கோவிந்த் அம்மாள் செல்வம் கோவிந்த அம்மாள் பில்டிங் கான்ட்ராக்டர், அவர் 5/8/84 9வது தெருவு குறுக்கு தெருவு திருவள்ளூர் நகர். அவர் அவர் வந்து இந்த நவகிரகம் வச்சது பண்ணுறது. அது மாதிரி ஒருத்தர் அது வந்து துர்கா அம்மன் வந்து ஒருத்தர் வச்சாங்க. அவர் வந்து ஸ்ரீ துர்கா அம்மன் வந்து ராஜ மாணிக்கம் சகோஜோமணி அவங்க வச்சது. அது ஒருத்தர் ஒரு ஒரு கிரகங்கள் வச்சுட்டு அவர் பண்ணாங்க. வச்சதெல்லாம் நல்லா தான் நடக்குது. இங்கே நினைக்குது இந்த சிவசக்தி விநாயகர் கோயிலில் வந்து நம்பி போனாக்கா நல்ல சக்தி இருக்குது, நினச்சது நிறைவேறுது. அது வந்து குறையில்லை நினச்சது ஐயா ஆ நினச்சது நம்ம நினைக்கிது அவருக்கு வேண்டியிருமோனாக்கா நல்லா ஒரு சக்தி இருக்குது அவர்கிட்ட. சிவசக்தி நல்லா நடக்குது வேலை. நீங்கள் டெய்லி வணங்கிட்டு போங்க. ஆமாம் டெய்லி தான் டெய்லி வணங்கிட்டு. ஆமாம் ஆமாம். என்னென்ன பூஜை கலந்து என்னென்ன பூஜை நடக்குது இங்கே வந்து வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை நல்லா காலையில் சாயந்தரம் வந்து நல்லா பண்ணிட்டு போகணும். நல்லா பண்ணுவோம். மாதத்தில் வந்து இந்த சங்கடகர சதுர்த்தி சங்கட சதுர்த்தி அதுவும் நல்லா சாயந்தரம் ஒரு 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் நல்லா. நம்ம விநாயகர் கொஞ்சம் எப்படி மன ஊறி கெட்ட கொடுப்பா 5 லிட்டர் கெட்ட கொடுப்பா சொல்லி நம்ம வந்து அயவானா ஒன்றும் வேணும். அவர் பாட்டுக்கு நம்ம நினச்சது அவர் கும்பிட்டு காலையில் வந்து கும்பிட்டு கருப்பை எடுத்துட்டு நம்ம நினச்சது கேட்டால் அவர் பாட்டு வேண்டது நல்லா பண்ணுறாரு. நம்ம நம்மளுக்கு வந்து இவரை நம்பி நல்லா நம்மளுக்கு வந்து எல்லாம் கஷ்டமே தீர்ந்துச்சு, பிரச்சனை இல்லை. இப்போ எனக்கு நல்லா இந்த சிவசக்தி விநாயகர் கோயில் வந்து நம்பி நல்லா ஒரு இது எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த பிரச்சனைலாம் போயிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தி. உண்மையில் தான் நல்லா ஒரு ஸ்டாண்டர்டே வருது நம்மளுக்கு நல்ல நேரம். சிவசக்தி அவள் சக்தி வாய்ந்த கோயில் இது. அதான் சிவன் சக்திங்கிறது இது ஒரு பக்தான கோயில். இந்த கோயில் இங்கே வந்த பிறகு எப்படி இந்த ஃபர்ஸ்டில் வந்து வெள்ளம் வந்தது தண்ணி வந்தது தண்ணி வந்து ஃபுல்லாகவே இது வரைக்கும் தண்ணி இது வரைக்கும் தண்ணி வெள்ளம் வந்து ஒரு வாட்டி ஒரு வந்து மூங்க போச்சு. அதுக்கப்புறம் வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி செஞ்சு எல்லாம் இது பண்ணி எல்லாம் போட்டு இது பழமாக தான் இருந்து திரும்ப எவ்வளோ பழம் வந்து அவர் மேற்று தூக்குனது. அதனால தான் இந்த இதெல்லாம் வந்து மேலே தூக்கிச்சு கொஞ்சம். இதை வந்து இப்போ என்ன பண்ண போகிறாங்கனாக்கா இதை வந்து அப்படியே இதெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே இதை வச்சு தூக்க போகிறாங்க. கொஞ்சம் கோயில் கொஞ்சம் ஹைட்டாக தூக்கிட்டு இந்த ரோடோட ஹைட்டை தூக்கிட்டு கொஞ்சம் மேடாக்க போகிறாங்க.